இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வர நினைக்கிறியோ அந்த மாற்றத்தை நீ உன்னிலிருந்து தொடங்கு என்று போதித்த அண்ணல் காந்தியடிகள், உழைக்காமல் உண்பதும் ஒருவித திருட்டுதான் என்று கற்பித்த பெருந்தகை அண்ணல் காந்தியடிகள், இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கும்போது அகிம்சை வழியில் மக்களை அணிதிரட்டி போராடிய ஒரு பெருமகனார், அவரை ஏற்றுக்கொண்டு அவர் வழித்தடத்தில் பயணித்த பெருந்தலைவர் நம்முடைய தாத்தா காமராஜர் அவர்கள். காந்தி அவர்களுடைய பிறந்த தினத்திலேயே அந்த நாளிலே தன்னுடைய உயிரை நீத்து அவர் மீது இருந்த பற்றை உணர்த்தியவர். இத்தனை ஆண்டுகள் கழித்து திரும்பி பார்க்கிற போது எத்தனையோ ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் வந்து இறங்கிய பிறகும் இன்றும் காமராஜர் ஆட்சியை நிறுவோம் என்று சொல்கிற அளவிற்குத்தான் நிலைமை இருக்கிறது. அவரை போல எளிமை, நேர்மை, உண்மை, மண்ணை மக்களே நேசித்து நின்ற ஒரு தலைமை என்பது அரிதினும் அரிதாக மாறிவிட்டது. இந்த ஊழல் லஞ்சமற்ற ஒரு தூய நிர்வாகம் அப்படிங்கிறது ஒரு கனவா போயிடுச்சு. அவர் தெருவுக்கு தெரு, ஊருக்கு ஊர் பள்ளிக்கூடங்களை திறந்து படிக்க வைத்தார். ஆனால் ஒரு அறிவார்ந்த சமூகம் உருவாக வேண்டும், கல்வி கற்று அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வந்துவிட்டால் அவர்கள் நாட்டை மக்களை காப்பாற்றி விடுகிறார்கள், விடுவார்கள் என்று உறுதியாக நம்பினார். அதனால் அதற்கு பிறகு வந்த திராவிட தலைவர்கள், குறிப்பாக திமுக, பேரறிஞர் அண்ணா அவர்கள் இல்லை, அதற்கு பிறகு தலைமையேற்ற ஐயா கருணாநிதி அவர்கள் தான் இந்த மதுவை திறந்து விட்டு இன்னைக்கு தெருவுக்கு தெரு, அதையும் தாண்டி இன்னைக்கு போதை கஞ்சா, கஞ்சாபின் இந்த குட்கா, இந்த மாதிரி பொருள்கள் தினந்தோறும் செய்திகள். அண்ணா பள்ளிக்கு பக்கத்திலே, கல்லூரிக்கு பக்கத்திலே, இப்போ திருப்பூர்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கின்றாங்க. அது வட இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் வந்து இதையே ஒரு வேலையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளி கல்லூரிகளுக்கு பக்கத்தில், அது குறிப்பாக விடுதியில் தங்கி படிக்கிற மாணவர்களுக்கு எளிதாக கிடைக்கிறபடி செய்கிறாங்க. அது நம்ம பிள்ளைகளின் எதிர்காலத்தில் என்னென்னா எந்த உணர்வும் அற்று போயிடுவாங்க நம்ம பிள்ளைகள். அது அப்புறம் அறிவு வளர்ச்சி, உடல் நலன்லாம் பேசுகிறது பைத்தியக்காரத்தனமாயிரும். இப்போ அந்த மாதிரி ஒரு நாடாக மாறிட்டது. அப்போ நினைக்கும் போது அவர் தான் ஞாபகத்துக்கு வர்றார். இன்னைக்கு தலைவர்கள் எல்லாம் இசட்டு பிரிவு, ஒய் பிரிவு பாதுகாப்பு வச்சுக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அன்னைக்கு அவர் எவ்வளவு எளிமையாக பயணம் செய்தாருங்கிறத திரும்பி பார்க்கும்போது நினச்சி பார்த்தாலே வியப்பாக இருக்கு. வாரம் ஒரு நாள் அசைவம், அதுவும் முட்டை தான். அது யாராவது நண்பர்கள் வந்து சாப்பிட்டா அடுத்த வாரமாக அந்த முட்டையும் இல்லை. அப்படி வாழ்ந்த ஒரு எளிய மகன், மக்களுக்கு விநியோகம் செய்கிற ரேஷன் அரிசியவே அவரும் சாப்பிட்டார். அந்த மாதிரியான தலைவர்கள் நம் தாத்தாக்கள் இருந்திருக்கிறாங்கன்னு நினைக்கும்போது நமக்கு அவ்வளவு மகிழ்வும் பெருமையும் இருக்கு. ஆனால் அதற்கு பிறகு வந்த தலைமுறைகள் அதை மேலும் மேலும் வளர்த்த அந்த எளிமை, உண்மை, தூய்மை ஆன ஆட்சியை கொண்டு வராமல் சகிக்க முடியாத ஊழல், லஞ்சம், வள, கொள்ளை, கொலை, அக்கிரமம், ஒன்றும் இல்லை. அது என்ன எப்படி சொல்லி முடிகிறது தெரியல, அவ்வளோ கொடுமை நிகழுது. இந்த நிலையில் இன்றைய நாள் ஒரு புனித தலைவனினுடைய நினைவு நாள். அவரை போற்றுகிற வேளையில் தமிழ் பிள்ளைகள், இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் அந்த தலைவனின் பாதையில் நடந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒரு தூய அரசியலை முன்னெடுக்க வேண்டும், முன்னெடுப்போம் என்கிற உறுதியை ஏற்கிறோம். மதிப்புமிக்க பெருந்தலைவர் எங்களுடைய தாத்தா காமராஜர் அவர்களுக்கு நாம் தமிழர் பிள்ளைகள் பெருமிதத்தோடு எங்கள் புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம். அந்த காவேரி விவகாரத்தில் வந்து நேற்று வந்து ஆணையம் உத்தரவிட்டு வந்து தொடர்ந்து மறுத்துக்கிட்டே உச்சநீதிமன்றத்தில் போகிறதாகவும் நினைக்கிறேன். காவேரி ஆணையம் வந்து தமிழகத்துக்கு உத்தரவிட்டு உச்சநீதிமன்றம் போய் என்ன செய்ய போகிறீங்க? அதான் நீதிமன்றம் சொல்லிருச்சே, ஆணையம் சொல்கிற முடிவில் நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொல்லிருச்சா இல்லையா? அப்போ மறுபடியும் போய் என்ன பண்ண போகிறீங்க? அது இன்றைக்கி ஐயா பக்தவச்சலம் பேசுனது இருக்கு, இன்றைக்கி செய்தியில் வந்திருக்கு. 1971 இது ஒரு தீர்வுக்கு வந்திருக்கும், அதை கெடுத்ததே கருணாநிதி தான் பேசுனது இருக்குது. நான் வேணால் உங்கள் பகிர் என்ன கொடுங்க அனுப்பிவிடுவேன். அன்னையிலிருந்து இந்த பிரச்சனை தீர்ந்துடக்கூடாது, கச்சத்தீவை மீட்டக்கூடாது. இந்த பிரச்சனையெல்லாம் இருந்தால் தான் இவர்களுக்கு அரசியல். அவங்க அவங்க மாநிலத்துக்கு உண்மையாக இருக்காங்களா இல்லையா? நீங்கள் நல்லா கவனிங்க. காங்கிரஸ்
கர்நாடக கட்சியா இந்திய கட்சியா? நீங்க சொல்லுங்க தம்பி. இந்திய கட்சி. இந்த பாரதிய ஜனதா கர்நாடக கட்சியா இந்தியா கட்சியா? அந்த மாநிலத்தில் வரும்போது ஏன் அது மாநில கட்சியா மாறுது? இங்கே எங்க ஐயா துரைமுருகன் மதிப்புக்குரிய பெருந்தமிழர் எங்க ஐயா சொல்றாரு, இந்தியருங்கிற உணர்வுல நீங்க வந்து எங்களுக்கு தண்ணி தரணும்னு. ஏன் திராவிடர் உணர்வுன்னு செத்து போச்சா? அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் திராவிடரா? யார் யாரெல்லாம் திராவிடர்னா என்ன சொன்னீங்க நீங்க? கன்னடர், தெலுங்கர், மலையாளி, துளுவர், தமிழர் எல்லாம் சேர்ந்துதானே திராவிடர். நீங்க திராவிட இனம், நீங்க திராவிட நாடு, நீங்க எல்லாம் சேர்ந்து ஏன் இந்தியர் உணர்வுக்கு போயிட்டீங்க? திராவிடர் உணர்வு என்னாச்சு? திராவிட சகோதரனை விரட்டி விரட்டி அடிக்கிறான், தண்ணி ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்றான். அது மாதிரி ஒரு நிலை தேசப்பற்று பேசிய பெருமக்கள், இறையாண்மை ஒருமைப்பாடு பேசிய பெருமக்கள் இந்த நேரத்தில் வாய் திறக்கணும். அங்கே வசதியை கொலக்கட்டை வச்சுட்டு படுத்துக்கூடாது. புரியுதா? நீங்கள் பேசணும். இறையாண்மை, தேச ஒருமைப்பாடு, ஒற்றுமையெல்லாம் எங்கே இருக்குன்னு பேசணும். ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, இது ஒரே மொழி இந்தி, பாரத மாதா கி ஜெய், அவங்கெல்லாம் கர்நாடகத்தில் இருக்க கன்னடர்கள், பாரத மாதா பிள்ளைகள், தமிழர்கள், நாங்கள் தவிட்டு வாங்கி வளர்த்தியில இல்லை இப்படி குப்பைத்தொட்டிலேருந்து எடுத்துருந்தீங்கள, நாங்கள் வரி கட்டல, நாங்கள் இந்த நாட்டின் சட்டத்திட்டம் இறையாண்மை மதிக்கலை. நாட்டின் வளங்கள் அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு பொதுமை என்று இருந்தால்தான் அது நாடு. அவரவர் வளம் அவரவருக்கே என்றால், அவரவர் வளம் அவரவருக்கே என்று முடிவெடுத்தால், எங்கள் வளம் எங்களுக்கே என்று முடிவெடுத்தால் இந்த நாடு ஒற்றுமையாக இருக்குமா என்பதை நாட்டை ஆளுகிற தலைவர்கள் முடிவு செய்யணும். மது வந்து கருணாநிதி தான் அறிமுகப்படுத்த, அவர் தான் அதிகபட்சமாக கொண்டு வந்தார். அதிகபட்சமாக திறந்தது யார்? அந்த அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து அந்த திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுமே குறை சொல்றீங்களா மது விஷயத்துல வந்து தமிழ்நாட்டில்? ஆமா, நீங்க வந்து தம்பி, நீங்க வந்து இருவழி சாலை போட்டீங்க, நான் எட்டு வழி சாலை போட்டேன், தட்ஸ் ஆல். பாதை போட்டது யாரு? முதறிங்க ராஜாஜி போய் மழையில கொட்டுற மழையில இரவுல போய் கையை பிடிச்சு அழுது கருணாநிதி அந்த தவறை செஞ்சிடாதேன்னு சொன்ன பிறகும் நான் அப்படி செய்வேனா ஐயா, நீங்க போங்கன்னு சொல்லிட்டு திறந்து விட்ட பெருந்தகை யாரு? நாசமாக போச்சே நாடு, நாசமாக போச்சே, இதுக்காகவா நம்மளோட பாடுபட்டோம்னு கலங்கி அழுத தலைவன் தான் இங்கே இருக்கிறான். அவர் நினைவுத்தான் இன்னும் பேசிட்டு இருக்கிறோம். தெருவுக்கு ரெண்டு படிப்பகம் திறந்து படிக்க வச்சால் என் பிள்ளைகள் அறிவார்ந்த சமூகமாக வரும், குடிப்பகம் திறந்து குடிக்க வச்சா என்னவா வரும்? குற்றச்சமூகமாக மாறிடும். அமைதியாக இருக்கு, குற்றச்சமூகமாக மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இவ்வளவு காவல்துறை வச்சு, சிபிசிஐடி, கியூ பிரான்ஞ்சு, அப்புறம் உளவுத்துறை எல்லாம் வச்சு எப்படி லாண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு எப்படி காப்பாற்றுவீங்க? எப்படி காப்பாற்றுவீங்க? ஒரு புகாரா, ரெண்டு புகாரா, எத்தனை புகார்? எல்லா புகாரையும் நம்ம சந்திப்போம் தம்பி, எல்லா புகாரையும் சந்திப்போம் தம்பி. சிங்கத்தோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது கொசு கடிக்குதுன்னு எனக்கு சொல்லிட்டுருக்கூடாது. புரியுதா அண்ணே? உங்கள் முதுகில் கொசுனே அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் சிங்கத்தோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் தம்பி. வேற ஏதாவது கேள்வி கேளுங்க. சட்டை ஆமாம் தொடங்கியிருக்கோம், அனுமதி கேட்க போகிறோம். இன்னைக்கு 8ஆம் தேதி செய்வோம். அது அவங்க ஒரு தேதி கொடுக்கணும்ல, அதுக்கு ஏற்ப நாங்கள் திட்டமிடுவோம். அவங்க செய்கிற சட்ட போராட்டத்தை நம்ம ஏன் செய்யக்கூடாது? நம்ம செய்யும்போது அவங்க காவிரி ஒழுங்காற்றுக்குழு என்ன முடிவு எடுக்குதோ அதில் நாங்கள் தலையிட முடியாதுன்னு கைவிரிக்குது. இது எந்த மாதிரி எப்படி எடுத்துக்கிறது? இதை தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க வந்து கர்நாடகம் பந்த அளவில் பெரிய அளவிலான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியாக அந்த மாதிரியான பெரிய அளவிலான ஒரு அதையே அண்ணன்ட்ட கேட்குறேன். நாம் தமிழர் கட்சி, நான் தான் தமிழ்நாடு முழுமைக்கு போகிறான்னு மறுபடியும் போராட போகிறேன். என்கிட்ட கேட்குறேன், நாட்டை ஓட்டை போட்டு ஸ்டாலின்கிட்ட கொடுத்துட்டு என்ன கேட்டுருக்கேன்? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அவர் போராடணும். ஏன் போராட மாட்டார் என்ன கேளு? ஏன் போராட மாட்டார்னு கேளுங்க. ஏங்கன்னா காங்கிரஸ் கூட கூட்டி வச்சுக்கிறாரு வச்சிருக்கிறாரா? இப்போ காங்கிரஸை கூட்டிடும்போது சீமான் ஒருத்தருக்கான எதிர்த்து கேள்வியாக கேட்பேன். எனக்கு தண்ணி தராத உனக்கு எதுக்கு என் ஓட்டு? என் வாழ்க்கை பற்றி கவலைப்படாத உனக்கு என் வாக்கு? நீ எதுக்கு அவரை கூட்டிட்டு வர? தண்ணி தரல, இல்லை ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது, ஒரு சீட்டு தர முடியாது கூட்டணியிலன்னு சொல்ல முடியல. இல்லை கேள்வி கேட்பேன்ல, அப்போ எதுக்கு காச்சத்தி திருப்பி எடுக்கினாலும் ஓட்டு பண்ணும், என் இன மொத்தத்தை கொன்று குவிச்சாலும் ஓட்டு பண்ணும், காவிரியில் தண்ணி தர முடியாதுன்னு சொன்னாலும் ஓட்டு பண்ணும். அப்போ இந்த பொழப்புக்கு பேர் என்ன? மானங்கட்ட பொழப்பு. அது கல்யா பண்ணல திமுக. அதுக்கு பயந்துக்கிட்டு உங்கள் கூட்டணி கட்சியிலையும் பேச விட மாட்டீங்க. உங்களை செருப்பால் அடித்தாலும், உருவ எரிச்சாலும், தூக்கி கொண்டு பாடையில் தூக்கி கொண்டு புதைச்சாலும் அமைதியாக இருக்கிறன்னு என்ன அர்த்தம்?
தேர்தலுக்காக தான் திமுக வந்து காவிரி விவகாரத்தில் அமைதியாக இருக்கு. வேற என்ன, வேற என்ன காரணம், வேற ஏதாவது காரணம் சொல்லுங்க, வேற ஏதாவது காரணம். எதிர்கட்சியாக இருக்கும்போது தொடர் வண்டியை மறைச்சது யாரு, ஐயா தானே. இதே திமுக தொடர் வண்டியை ரயில் மறியல் செஞ்சதா இல்லையா, செஞ்சது. இப்போ ஏன் செய்யலை, ரயில் எல்லாம் ஓடாமல் நின்றுச்சா? எல்லாம் அந்த தேர்தலை நோக்கி வாக்கை பறிக்கிறது. அந்த தேர்தல் நாடகம்தான் முழுக்க நடக்கும். மக்களுக்கான அரசியல் எந்த காலத்திலையும் இந்த கட்சிகள் செய்யாது. ஏன் அவர் செய்யலை, அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் கூட்டல? சரி, எதிர்கட்சி தலைவராது போராடலாம்ல, நான் போராடினல்ல, நீ என்ன போராடின அண்ணனை கேள்வி கேட்குறீங்க. போராடாத எதிர்கட்சி தலைவர் கேட்கணும்ல, இத்தனை கட்சி இருக்குது தமிழ்நாட்டில், நான் மட்டும்தான் போராடிவேன். ஆமாம், எதிர்கட்சி தலைவர் அவர் தானப்பா, அவர் போராடணும்ல. அவர்கள் நடிகர்களா இருந்தாலும் கன்னடர்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு போராடுவது திமுக ஆட்சிக்கு எதிராக நின்றோம், அதனால போராட யாரையும் விட மாட்டாங்க. காவிரி விவகாரம் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து தமிழ்நாட்டில் பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறேன். சத்தியமா பாதிப்பை ஏற்படுத்தும், ஏற்படுத்தது இல்லை, நான் ஏற்படுத்துவேன், நான் ஏற்படுத்துவேன், உறுதியா தாக்கத்தை ஏற்படுத்துவேன். நன்றி.